வணக்கம், வெல்கம் டு சிக்ஸ் டே ஸ்டோரிஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மட்டன் எலும்பு தண்ணி குழம்பு. அதுக்கு நமக்கு முக்கியமாக தேவை வந்து மட்டன் எலும்பு. நான் 1/4 கிலோ மட்டன் எலும்பு வாங்கி அதில் வந்து 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டு குக்கரில் 8 விசில் விட்டு வேக வச்சு வச்சுருக்கிறேன். அப்புறம் அதுக்கு 3 கத்திரிக்காய் எடுத்து நான் இந்த மாதிரி 2 துண்டாக நறுக்கி வச்சுருக்கிறேன். 1 உருளைக்கிழங்கை 8 துண்டாக நறுக்கி வச்சுருக்கிறேன். தேவையான பச்சை மிளகாய் 3, 2 சின்ன தக்காளி பழத்தை வெட்டி வச்சுருக்கிறேன். 10-15 சின்ன வெங்காயத்தை இப்படி சின்ன சின்னதாக பொடிசாக வெட்டி வச்சுருக்கிறேன். தேவையான அளவு கருவேப்பிலை, தேவையான அளவு கொத்தமல்லி தழை, நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கிறேன். 1/2 ஸ்பூன் ஜீரக பொடி எடுத்து வச்சுருக்கிறேன். 3 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி, 1/2 ஸ்பூன் வத்தல் பொடி, 1 சின்ன துண்டு தேங்காயையும் 10 சின்ன வெங்காயத்தையும் போட்டு அரைச்சி வச்சுருக்கிறேன். தேவையான அளவு உப்பு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றுவோம். நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். எப்போவுமே நான்வெஜ்ஜுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. இந்த 1 ஸ்பூன் சோம்பை போட்டுடலாம். ஃபஸ்ட்டில் சோம்பு நல்லா பொரியணும். சோம்பு பொரிஞ்சிருச்சு, நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் வதங்கட்டும். ரொம்ப வதங்க வேணாம், லைட்டாக கலர் மாறினா போதும். இதில் வெட்டி வச்சுருக்க தக்காளி பழத்தையும் போட்டுடலாம். தக்காளி பழம், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கும் போட்டுருவோம். போட்டு இந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் வதக்கி விட்டுருங்க. இது வதங்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இல்லை 1/2 ஸ்பூன் நம்ம ஏற்கனவே எலும்பு குழம்புல, எலும்புக்கு வேறு நம்ம மஞ்சப்பொடி போட்டு வேக வச்சுருக்குறோம். அதனால் குழம்புக்கு 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். நான் இதில் 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன், அதை அப்படியே போட்டுக்கிறேன். இதில் 3 ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் அப்படியே போட்டு இது அப்படியே இந்த எண்ணெயில் இந்த மசாலாலாம் கொஞ்சம் பிரட்டி கொடுத்துடலாம். இப்போது இதில் 3 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற மட்டனை இந்த தண்ணியோடையே சேர்த்து ஊற்றிடுறேன். அடுப்பை ஃபுல்லாக வச்சு இந்த காய் மசால் எல்லாம் பச்சை வாசம் போகிற அளவுக்கு வெந்துடட்டும். இதப்போ நம்ம மூடி வச்சோம். இப்போ நம்ம காய் வெந்துருச்சான்னு பார்ப்போம். காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த கரைச்சி வச்சுருக்க புளியை ஊற்றணும். புளியை ஊற்றிட்டு புளியோட பச்சை வாடை போகிற அளவுக்கு நம்ம கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம புளியோட பச்சை வாடை போயிடுச்சான்னு பார்க்கலாம். பச்சை வாடை போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இந்த குழம்புக்கு தேவையான உப்பு நம்ம போட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவை போட்டுடலாம். இது
இது மட்டன் தண்ணி குழம்புங்கிறதுனால நம்ம தண்ணி கொஞ்சம் நிறைய ஊற்றிக்கலாம். ஏன்னா தண்ணியாக இருந்தால் தான் இந்த குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் ஊற்றி நமக்கு 2 நிமிஷம் கொதித்தா போதும், ரொம்ப கொதிக்க வேண்டாம். இப்போ நல்ல குழம்பு கொதிச்சிருச்சான்னு பார்ப்போம். நல்லா கொதிச்சிருச்சு, வாசனைக்கு கொஞ்சோண்டு கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சம் கொத்தமல்லி தழை கிள்ளி போட்டுருவோம். கொஞ்சம் பச்சை கருவேப்பில, ஒரு கொதி வந்தோடனே இறக்கிறேன். ஒரு கொதி வந்துருச்சு, நம்ம மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.